Dear students, I am Karthikeyan. Unit 7, mensuration lab. Nama example 7.9 nama ipo paapom. The radius of a spherical balloon increases from 12 cm to 16 cm as air being pumped into it. Find the ratio of the surface area of the balloons in the two cases. இப்ப இந்த क्वेश्चनல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்க அப்படினா இது ஒரு பலூன் ஏற்கனவே ஆல்ரெடி எவ்வளவு ரேடியஸ்ல நமக்கு அது நமக்கு இது பண்ணிருக்காங்க அப்படினா 12 சென்டிமீட்டர் அப்படி சர்ஃபேஸ் இருக்குற அளவுக்கு அது ஏற்கனவே ஊதி வச்சிருக்காங்க இப்போ இதுல என்ன பண்றாங்க அப்படினு கேட்டிங்கனா பம்பிங் பண்றாங்க பண்ணு அது என்ன ஆகுது அப்படினா அந்த பலூன் இன்கிரீஸ் ஆகும் இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும் எது வரைக்கும் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா 16 சென்டிமீட்டர் இதோட ரேடியஸ் 16 சென்டிமீட்டர் அப்படிங்கிற இருக்கிற அளவுக்கு இது இன்கிரீஸ் பண்றாங்க சரியா இன்கிரீஸ் பண்ணிட்டு நம்மள என்ன கேட்டிருக்காங்க அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா the ratio of the surface area of the balloon இதோட ரேஷியோஸ் என்ன அப்படினு நமக்கு கேட்டிருக்காங்க ரைட்டா லெட் r1 and r2 are the ratios of the radius appo idoda ratios appdi namma solliralam ipo r1 abingiradha namak enna kuduthanga r1 divided by r2 ratio appinaale namma divided by abingiradha namak theriyum seriya r1 divided by r2 abingiradhu 12 by 16 righta ipo idha namma simplify pannalam panna appadina 4 table la namma பண்ணனும் அப்படினா 3/4 ரைட்டா அப்ப இதோட ரேஷியோஸ் வந்து 3/4 அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு ரைட் இப்போ இதுல சர்ஃபேஸ் ஏரியா தான் நமக்கு வேணும் CSA அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு நமக்கு தெரியும் 4 CSA of the sphere is 4πr² அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரியா அப்ப இது ரேஷியோஸ் அப்ப r1 / r2 அப்படிங்கறனால இது 4πr² / 4πr² is equal to இது 4 into 22 / 7 இது r 3² / 4 into 22 / 7 இது 4² ரைட்டா இப்போ இது ரெண்டும் இங்க கேன்சல் ஆயிடும் அப்ப இஸ் ஈக்குவல் டு 3² அப்படிங்கிறது 9/16 ரைட்டா அப்போ இதோட ரேஷியோஸ் எப்படி இருக்கும் அப்படினா CSA ரேஷியோ ஆஃப் த CSA இஸ் ஈக்குவல் டு 9:16